மேற்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் மரியானா தீவுகளில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் அல்லது 124 மைல் தொலைவில் அமைந்துள்ள மரியானாகள் உலக பெருங்கடலில் ஆழமான புள்ளியாக அறியப்படுகிறது. இதன் அதிகபட்ச அகலம் 69 கிலோமீட்டர் அல்லது 43 மைல்கள் மற்றும் அதிகபட்ச ஆழம் 10,984 மீட்டர் அல்லது 36,037 அடி. அகழின் அடிப்பகுதியில் உள்ள நீர் அழுத்தம் நம்ப முடியாத அளவிற்கு அதிகமாக உள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து உள்ள சாதாரண வளிமண்டல அழுத்தத்தை விட 1,071 மடங்கு அதிகமாக உள்ளது. மரியானா அகழியில் வாழும் உயிரினங்கள் உள்ளதா? இந்த உயிரினங்கள் அதிக அழுத்தம் மற்றும் ஆழம் போன்ற தீவிர நிலைமைகளில் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன? அகழியில் உயிரினங்கள் இருந்தால் அவை என்ன வகையான பண்புகளை கொண்டிருக்கும்? அறிவியல் ரீதியாக கிரிம்போர்டீசிஸ் என அழைக்கப்படுகிறது. இது மரியானா அகழியில் காணப்படும் ஒரு வகை குடை ஆக்டோபஸ் ஆகும். டிஸ்னி திரைப்படத்தில் வரும் டம்போ கதாபாத்திரம் போல் இருப்பதால் இது டம்போ ஆக்டோபஸ் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற ஆக்டோபஸ் போலல்லாமல் டம்போ ஆக்டோபஸ் சிறியது. சராசரி அளவு 20 முதல் 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதன் ஜெலட்டினஸ் உடல் அது வாழ விரும்பும் உயர் அழுத்த ஆழத்தில் உயிர் வாழ உதவுகிறது. தீவிர அழுத்தம் அதன் உடலை அப்படியே வைத்திருக்க உதவுகிறது. மேலும் அது மேற்பரப்பில் கொண்டு வரப்பட்டால் அதன் உடல் சராசரியாக செயல்பட முடியாது. ஆங்கிலர் பிஷ் அதன் தலையின் நுனியில் ஒரு ஒளிரும் கவர்ச்சியை கொண்டுள்ளது. இது இரையை கவர பயன்படுத்துகிறது. இந்த கடல் உயிரினம் குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. பெரும்பாலும் ஃபைண்டிங் நிமோ திரைப்படத்தில் வெற்றிக்கு காரணம் இது ஒரு விருப்பமான இனம். முதன்மையாக அதன் தலையில் இருந்து வெளிப்படும் பிரகாசத்திற்கான அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது ஒரு தனித்துவமான வடிவ உடலை கொண்டுள்ளது மற்றும் கூர்மையான பற்களை கொண்டுள்ளது. பெண் மீன்கள் பொதுவாக 8 அங்குல நீளத்தை எட்டும். அதே சமயம் அவற்றின் ஆண் மீன்கள் 1 அங்குலம் நீளம் மட்டுமே வளரும். பழமையான சுறா 80 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சுறா முதன் முதலில் 19ஆம் நூற்றாண்டில் லுட்விக் ஹெச்பி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. போடர்லில் ஒரு ஜெர்மன் இத்தியாலஜிஸ்ட் அதன் விசித்திரமான தோற்றம் மற்றும் வாய் வடிவம் காரணமாக இது பொதுவாக வாழும் புதைப்படிவம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சுறா ஈல் போன்ற உடலை கொண்டுள்ளது. அடர் பழுப்பு நிறத்தில் இருந்து சாம்பல் நிறத்தில் உள்ளது. மேலும் அதன் மேல் மற்றும் கீழ்த்தாடைகள் இரண்டிலும் பரவலாக இடைவெளி கொண்ட பற்கள் முறையே 19 முதல் 28 மற்றும் 21 முதல் 29 வரை உள்ளது. இது மரியானா அகழி மற்றும் சுற்றியுள்ள கடல் தளத்திற்கு அருகில் வாழ்கிறது. கோப்ளின் ஷார்க் என்பது ஒரு அரிய வகை சுறா ஆகும். இது பிரில்ஸ் சுறாவை போன்று புதைபடிவ தோற்றம் கொண்டதாக அடிக்கடி விவரிக்கப்படுகிறது. அதன் தனித்துவமான அம்சங்களில் இளஞ்சிவப்பு தோல், தனித்துவமான மூக்கு வடிவம், நீளமான மற்றும் தட்டையான உடல், நீண்டு கொண்டிருக்கும் தாடை மற்றும் மெல்லிய குறிப்பிடத்தக்க கூர்மையான பற்கள் ஆகியவை அடங்கும். இந்த சுறாக்கள் 10 முதல் 12 அடி நீளத்தை எட்டும். ஆனால் அவை அரிதாகவே காணப்படுகிறது. அவை 100 மீட்டர் அல்லது 330 அடி ஆழத்தில் கடலில் வாழ்கின்றன. பைனாகுலர் ஆக்டோபஸ் 8 கைகள் மற்றும் நிறமற்ற குழாய் கண்கள் கொண்ட எளிதில் கவனிக்கக்கூடிய ஆக்டோபஸ் ஆகும். அதன் கைகள் சம அளவில் உள்ளன. அத்தகைய கண்களை கொண்ட ஒரே ஆக்டோபஸ் இதுவாகும். இது கவனிக்கப்படாமல் போவது மிகவும் அரிதானது. மேலும் இது முதன் முதலில் டாக்டர் வில்லியம் எவன்ஸ் ஹல் என்பவரால் 1885 கவனிக்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட ஆக்டோபஸ் இனங்கள் குறைவு. ஜாம்பி வாம்ஸ் அல்லது ஒசடாக்ஸ் மரியானா அகழியில் காணப்படும் எலும்புகளின் உள்ள கொழுப்பை குறிவைத்து உட்கொள்ளும் ஆழ்கடல் சைபோக்ளினிக் பாலிசீடுகளில் ஒரு இனமாகும். லத்தீன் மொழியில் எலும்பு உண்பவர் என்று பொருள்படும். ஒசிடாக்ஸ் என்னும் அழைக்கப்படும் இந்த புழுக்கள் திமிங்கல சடலங்களில் எலும்புகளை கடித்து அவற்றில் உள்ள கொழுப்பு அமிலங்களை அணுகி உண்ணும் திறனை கொண்டுள்ளது. பார்லி பிஷ் மேலே உள்ள வேட்டையாடுபவர்களை கண்டறிய வெளிப்படையான மண்டை ஓடு உள்ளது. இதேபோல் பெரிலியம் மீனுக்கும் தெளிவான மண்டை ஓடு உள்ளது. இது வேட்டையாடுபவர்களை தேட உதவுகிறது. ஸ்பூக் மீன் என்று அழைக்கப்படும் பெரிலியம் மீன் ஒரு கண்கவர் ஆழ்கடல் உயிரினமாகும். இது பொதுவாக அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலின் மிதமான நீரில் காணப்படுகிறது. இரையை எளிதாக கண்டறிவதற்கு வசதியாக மேல் நோக்கி நிலைநிறுத்தப்பட்ட குழாய்கள் அல்லது பீப்பாய்களை ஒத்திருக்கும். அவற்றில் கண்கள் வடிவத்தின் அடிப்படையை இந்த மீன்கள் பெயரிடப்பட்டுள்ளன. டீப் சி டிராகன் பிஷ் செதில் இல்லாத டிராகன் பிஷ் என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஆழ்கடலில் வசிக்கும் ஒரு வேட்டையாடும் மீனாகும். ஆங்கிலர் மீனை போலவே அதன் சொந்த ஒளியை
உருவாக்கும் திறன் உள்ளது. இந்த மீன்கள் அவற்றின் சிறிய அளவை காட்டிலும் ஒப்பீட்டளவில் பெரிய பற்களை கொண்டுள்ளன. 6 அங்குலம் நீளம் இருந்த போதிலும் அவை டிராகன் போன்ற தோற்றத்தை கொண்டுள்ளன. அவை அவற்றின் வலிமையான வேட்டையாடுபவர்களாக காட்டுகின்றன. பயோலிமினன்சென்ஸ் என்பது விலங்குகளின் போட்டோ போர்களால் அறியப்பட்ட தங்கள் சொந்த ஒளியை உருவாக்கும் முறையாகும். இந்த ஒளியானது மீன்களை இறை மற்றும் சாத்தியமான துணையை ஈர்க்க பயன்படுத்தப்படுகிறது. சீக்குக்கும்பர் ஹாலதுருடியோ வகுப்பை சேர்ந்த ஒரு சிறிய எக்னோடெர்ம் ஆழ்கடல் தளத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது மற்றும் அதன் ஆசனவாயை சுவாசிக்க பயன்படுத்துகிறது. இந்த உயிரினங்கள் நீளமானவை மற்றும் உலகெங்கிலும் உள்ள கடற்பரப்புகளில் காணப்படுகின்றன. உலகளவில் சுமார் 1700 வகையான ஹாலதுரியன் இனங்கள் உள்ளன. பெரும்பாலானவை ஆசிய பசிபிக் பகுதியில் குவிந்துள்ளன. அவைகளின் சிலர் மரியான அகழில் ஆழத்தில் வசிக்கின்றன. கடல் வெள்ளரி ஒரு வெள்ளரிக்கு வலுவான ஒற்றுமையை கொண்டுள்ளது. அவை சில சமயங்களில் மனித நுகர்வுக்காக அறுவடை செய்யப்பட்டாலும் டெட்ரிடஸ் மற்றும் பிற பொருட்களை உடைப்பதன் மூலம் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பராமரிப்பதில் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்ப முடியாத ஆழ்கடல் மீனாக உள்ள ஸ்னைல் ஃபிஷ் மேற்பரப்பை அடையும் போது வெடிக்கும் திறன் கொண்டது. இது ஒரு அசாதாரண மற்றும் கவர்ச்சிகரமான இனமாகும். இது ஆர்டிக் முதல் அண்டார்டிக் வரை பெருங்கடல்களில் காணப்படுகின்றன. அறிவியலின்படி தற்போது 410 மேற்பட்ட நத்தைகள் அறியப்படுகின்றன. ஆனால் இன்னும் விவரிக்கப்படாதவை இன்னும் உள்ளன. இந்த நத்தைகள் 26,200 அடி ஆழத்தில் அல்லது மேற்பரப்பில் இருந்து சுமார் 8,000 மீட்டர் ஆழத்தில் வாழ்கின்றன. துரதிருஷ்டவசமாக நத்தைகள் விரிவாக ஆய்வு செய்யப்படவில்லை. இதன் விளைவாக அவற்றின் வாழ்க்கை அல்லது நடத்தை பற்றிய வரையறுக்கப்பட்ட அறிவு உள்ளது. தளர்வான தோல் இருந்தாலும் அவற்றின் அளவை தீர்மானிக்க முடியாது. அவற்றின் தலையில் சிறிய பற்கள் மற்றும் உணர்திறன் துளைகள் உள்ளன. This is my mystery or